ஃபார்ட் ஃபைலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீ ஈவென்ட்ஸ் அதாவது கீ மூலியமாக நம்ம கொடுக்க போகிற ஈவெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணுறதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு மூணு மெத்தட்ஸ் வந்து இருக்குது கீ டவுன் கீ அப் கீ ப்ரெஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ என்னோட ஹச் டேமல் என்டர் என்டர் நேம் கோலன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன் இன்புட் டேக் ஒன்று போடுறேன் டைப் ஆட்ரிபியூட்டில்

இந்த அனமஸ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிகூட் ஆகும் ஸோ உள்ள வந்து டாலர்ஸை டிஸ்கிவர் டாட் சிஎஸ்எஸ் மெத்தட் வந்து கொடுக்குறேன் ஸோ சிஎஸ்எஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கா டபுள் டபுள் கோஸில் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நேம் வந்து கொடுக்குறேன் பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் ப்ராப்பர்ட்டி அக்கமா அதோடய வேல்யூ வந்து சில்வர் நெக்ஸ்ட்டு டாலர் சைன் input element வந்து select பண்ணிக்கிறேன் டாட் key அப் first வந்து பார்த்தீங்கன்னா key down அதாவது press பண்ணிக்கிறேன் press பண்ணதை release பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்னா இந்த anonymous function வந்து எக்ஸிகூட் ஆகும் ஸோ உள்ள வந்து dollar சைன் this keyword டாட் சிஎஸ்எஸ் மெத்தட் வந்து கொடுக்குறேன் சேம் அதே background கலர் property வேல்யூ வந்து பிங்க்னு கொடுக்குறேன் சோள போகிறேன் இப்போ மவுஸை நான் ப்ரெஸ் பண்ணேன் ப்ரோ மவுஸ்லேருந்து நான் கிளிக் பண்ண எந்த ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் ஆகலை ஓகே இப்போ வந்து கீ மூலியமாக ஒரு ஈவெண்ட்டை வந்து ட்ரிக்கர் பண்ணுறேன் அதாவது இப்போ நேமை வந்து என்டர் பண்ணுறேன் ஸோ என்டர் பண்ணுறம்போது பாருங்க, ஸோ கீயை நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு சில்வர் கலரில் இருக்கு, அதே நான் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ பிங்க் கலராக சேஞ்ச் ஆகுது ஓகே ஸோ இப்போ கீ ஈவெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியாச்சு அதாவது கீ ப்ரெஸ் பண்ணும்போது அதாவது டவுன் பண்ணும்போது நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து எழுதும் போது டைப் பண்ணும்போது எனக்கு சில்வர் கலரில் இருக்குது அதே நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு பிங்க் கலராக இருக்குது ஸோ இது வந்து கீ டவுன் கீ அப் மெத்தட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து கீ ப்ரெஸ் மெத்தட் கீ ப்ரெஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா கீ டவுன் ம டவுன் மெத்தட் மாதிரி தான் இங்கே வந்து ஒரு பேக் ஆஃப் எலமெண்ட் போடுறேன் அதுக்குள்ளே ஒரு ஸ்பேண்ட் எலமெண்ட் ஸ்பேன் டேக் இங்கே வந்து டைம்ஸ் ப்ரெஸ்ட் கீ ப்ரெஸ்ட் அதாவது எவ்வளோ வாட்டி நான் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேண்ட் எலமெண்ட் வந்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ இது வந்து என்ன மெத்தட்னா கீ ப்ரெஸ் மெத்தட் ஸோ உள்ள வந்து டாலர்ஸை ஸ்பேன் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் மெத்தட் ஸோ எவ்வளோ வாட்டி நான் கீ பிரஸ் பண்ணிக்கிறேன் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட் மெத்தட் வந்து போடுறேன் ஸோ உள்ள வந்து ஒரு லெட்டிவேர்டில் எக்ஸின்ற வேரியபுளில் ஜீரோன்ற வேல்யூ வந்து இன்னிஷலை பண்ணுறேன் நெக்ஸ்ட் இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன் ஸ்டார்டிங்கில் ஜீரோன்னு இருக்கும் இப்போ நான் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்னா ஒன் ஸோ இந்த மாதிரி நான் எவ்வளோ வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வேல்யூஸ் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் ஓகே சம் ஏரர் ஸோ இங்கே வந்து பிராக்கெட் வந்து மிஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் கீ பிர ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைட் பை சைடாக எனக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஓகே ஸோ இது வரைக்கும் ஹண்ட்ரட் டைம்ஸ் நான் கீ வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் கீ ப்ரெஸ் ஈவன் ஓகே இப்போ நான் யூசர் வந்து கீயை ப்ரெஸ் பண்ணுறேன்னா அதை வந்து கீ ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரிகர் ஆகுது ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகுது ஸோ அந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் ஆக ஆகின ஈவெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கீ ப்ரெஸ் என்ற மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அதாவது எவ்வளோ டைம்ஸ் யூசர் வந்து கீப் ப்ரெஸ் பண்ணிக்கிறாரு அந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து டெக்ஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே